பன்வாய் உறுப்பினர் உதய குமார் அவர்கள் என்னன்னு சொல்லுங்க. மதுரை மாவட்டத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்காக டிவிஎஸ் நிறுவனம், ஃபென்னர் இந்தியா, மெஜரா கோட்ஸ், தியாகராஜர் மில்ஸ், மீனாட்சி மில்ஸ் என்று தொழிற்சாலைகள் உருவாகியிருந்தாலும் கூட இயற்கையாக அந்த மாவட்டத்திலே வளர்ச்சிக்காகவும் அந்த மாவட்டத்திலே தொழில் வளர்ச்சிக்காகவும் அரசின் வருவாய்க்காகவும் அமைந்தது கிரானைட் தொழிற்சாலைகள். அந்த கிரானைட் தொழிற்சாலையிலே நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் ஏறத்தாழ ஒரு 100,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். நீதிமன்றத்திலே, உச்ச நீதிமன்றத்திலே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொன்னதற்கு பிறகும், அதே போல் மத்திய அரசினுடைய ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ராக் மெக்சினேஷன் என்று சொல்லக்கூடிய இரண்டு சர்வேகளும் ஏடி சர்வேவும் கொடுத்திருக்கிறார்கள். உலக பிரசித்தி பெற்ற இட்டாலியன் கிரானைட் என்று சொல்லக்கூடிய வெள்ளை அந்த கிரானைட் என்பது மதுரையின் சிறப்பு. ஆகவே அது தொடங்குவதற்கு மாண்புமிகு அமைச்சருடைய கவனத்தை ஈர்த்து அமைகின்றது. மாண்புமிகு அமைச்சர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் ஒரு முறை சொன்னார், ஒரு காரியம் பிடிக்கலன்னா 100 கமிட்டி போடும், இல்லைன்னா அந்த தலைமையில் ஒரு கல்லை போடுனார். அது எதுக்கு பொருந்தும்னா கரெக்டாக இதுக்கு தான் பொருந்தும். இப்படி நம்முடைய கிரானைட்டுக்காக 2014 அவர் ஆட்சியில் இருக்கிற பொழுது தான் அந்த ஊரில் ஒரு பத்திரிகையில் அங்கே இருக்க கிரானைட்டை பற்றி தவறாக நடக்கிறது ஒரு செய்தி போட்டாங்க. அப்போது அங்கே கலெக்டராக இருந்தவர் சகாயம், உடனே அவர் போய் தனி அலுவலராக போய் ஒரு எல்லாத்தையும் தனி பார்த்தார். 113,000 கோடி ரூபா அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு அறிக்கை அவர் கொடுத்தார். அவர் அந்த அறிக்கை கொடுத்துட்டார், உடனே அவர் போயிட்டார். அடுத்த கலெக்டர் வந்தார் புதுசாக அந்த மாவட்டத்தில். அவர் புதுசாக வந்த கலெக்டர் என்ன பண்ணார், அத்துல்யா மிஸ்ரான் வந்தார். அவர் என்ன செய்தார், இவர் போட்டு சரியில்லைன்னு அவர் 18 குழுக்களை நியமித்து 175 கோரிகளை தணிக்கை பண்ணினார். அவர் வந்து 3 கோரியை தான் தணிக்கை பண்ணார் சகாயம், இவர் 173 கோரிகளை தணிக்கை பண்ணுங்கன்னு சொன்னார். அவங்க செய்துட்டு முடிச்சுட்டு போனே அதில் அவங்க என்ன சொன்னாங்க, 94 கோரிகளில் விதிமீறல் இருப்பதாக அந்த குழு சொல்லிச்சு. அதை விட்டோடனே இது சரியில்லை, இந்த குழுவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் 2012 கனிம வளத்துறை ஜியாலஜிகள் இருக்கிறவங்கள கொண்டு அது ஒரு குழு போட்டாங்க. நீங்கள் போய் ஆராய்ஞ்சிட்டு வாங்கினாங்க, அவங்க போய் ஆராய்ஞ்சிட்டு வந்து 89 குழுக்கள் தணிக்கை செய்தாங்க. 89 குழுக்களை தணி செய்ததில் அவர்கள் ஒன்று சொன்னாங்க, இந்த கற்களில் 10% கழிவு போக மீறி 90% விற்பனை செய்யப்பட்டதாக கூறி குத்தகைதாரர்களுக்கெல்லாம் ஒரு நோட்டீஸ் கொடுக்க சொன்னாங்க. அந்த 96% ரிகவரி செய்த குத்தகர்கள் ஆட்சேபம் தெரிவித்ததால் மீண்டும் 14 அன்று ஒரு குழு போட்டாங்க. அந்த குழு 92 கோரிகளை அடைந்தார்கள். இந்த குழு என்ன சொன்னது என்றால், ரிகவரி சதவீதம் 4-90% வரை என்று சொன்னார். அந்த ஜாலஜிகள் ரிப்போர்ட்டுமே 10-20% சொன்னாங்க. இவன் 4-9 சொன்னார். இதற்கிடையில் முதலாவது குழு போட்டவங்க ஒரு கேஸ் போட்டாங்க, அவங்க ஹைகோர்ட்டில் போய் சொன்னாங்க, ஹைகோர்ட்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு, நடைஞ்சு போச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் 2015 என்ன சொன்னாங்கன்னா, த அத்தாரிட்டி ஷெல் டிசைன் தட் இட் லைஸ் பிட்வீன் தி பார்ட்டிஸ் வித்தவுட் பீயிங் இன்ஃப்ளூயன்ஸ் பை தி அபிடேவிட் ஃபைல் பிஃபோர் தி ஹைகோர்ட் ஆர் எனி அதர் அப்சர்வேஷன் மேட் பை தி ஹைகோர்ட் 2 months. அதாவது மனுதாரர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பேனைகள் மற்றும் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட குறிப்புகளை கருத்தில் கொள்ளாமல் ஆராய்ந்து 2 மாத காலத்துக்குள் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு மேற்கொண்டு வருமாறு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அந்த சுப்ரீம் கோர்ட் ஆணையிட்டது. அது அப்படியே நின்று போச்சு. மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டதற்கிடங்க மறுபடியும் ஒரு உயர்மட்ட குழு போட்டாங்க. அந்த கலெக்டர் கிட்ட பர்மிஷன் கொடுத்தா சுப்ரீம் கோர்ட்டுக்கு பர்மிஷன் கொடுத்தோடனே கலெக்டர் ஒரு குழு போட்டார். அந்த குழு 83 குழுக்களை ஆராய்ஞ்சது. இப்படி ஆராய்ஞ்சி திருப்பி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஒரு வல்லுநர் குழு போடணும் அப்படின்னு வச்சுட்டாங்க. இப்போ என்ன நிலைமைன்னு கேட்டீங்கன்னா,
வாரிகளை எடுக்கிறதா வேண்டாமான்றது பிரச்சனை. இப்போ டிராபிக் ராம் சாமி போட்ட கேஸ் அது ஒன்று, அதை நான் போக விரும்பலை. இப்போது அரசாங்கத்திற்கு சொந்தமான இடங்களில் கோரிகளை எடுப்பதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது. அதற்காக ஒரு குழு போட்டு ஒரு மனு பங்கு வரும். பெபேக் லேண்ட்லேயும் நாங்கள் கோரிகளை எழுப்பதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது. நாங்கள் அறிவித்தோம், அறிவிச்சிருப்பீர்கள். 4 பேர் தான் வந்திருக்காங்க. ஆகினால் 4 பேர் வச்சு பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் ஆள் போட்டு எல்லாரும் வந்ததுக்கப்புறம் சிஆர்லாம் போயிட்டு வரணுமேன்றதுக்காக வெயிட் பண்ணுறோம். எனவே மீண்டும் அழிந்து போன அந்த தொழில்துறை மீண்டும் என்னுடைய ஆட்சியில் மீண்டும் அதே போல் செழிக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.